எனவேவாஸ் இவ்வளோ நேரம் வந்து நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்துதான் உங்களுக்காக நிஜமாவே ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இவரோட கால் ஷீட்டே கிடைக்காம பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் எப்படியோ கால் ஷீட்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் பச்சை போய் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, என் பக்கத்தில் இருக்க விக்கிக்கு தெரியும். ஏன்னா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான் காட்டில் வந்து நான் கூப்பிட்டு வந்து இந்த அரிய வகை விலங்கு மிஸ்டர் விக்கி தான் அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரு. அவருக்காக ஒரு தட்டல் கொடுத்துருக்கோம். ஹாப்பி ஆயுத பூஜை எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் டுடே நம்ம நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வி சா அண்ட் நிறைய வெரைட்டி ஸ்கிட் பார்த்தீங்க அண்ட் மிமிக்ரி பார்த்தீங்க. அண்ட் வி ஹேவ் ஒன் மோர் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை விக்கி. ஐ கோயிங் டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிமிக்ரி. அது எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே அண்ட் வில் சி ஹவ் இட் இஸ் கோஸ். ஓகே எவனுமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல. ஒருத்தர் என்னடா நான் மேக்கப் போட்டு வரேன்னு போயிட்டேன். இன்னொருத்தர் என்னடானா நான் பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான் இன்னும் ஆளை காணும். இன்னொருத்தனை கேட்டால் நான் 8th floor இருக்கேன் வர்றதுக்கு லேட் ஆகுன்றான். என்ன நடக்குது இங்கே? நாம் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அந்த கான்செப்ட் டக்கு டக்குன்னு யோசிக்கணும். ஒவ்வொருத்தனும் அப்படி பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. ஏன் ஒருத்தனும் மிஸ் ஆகக்கூடாது. ஏக் பார் சிர்ஃப் ஏக் பார். நம்ம ஒழுங்காக பண்ணலன்னு ஏ ப்ரொடியூசர் நான் புள்ளுக்குட்டிக்கார சார். அது அந்த ஒரு காரணத்துக்காக ஒன்று சும்மா விடுறேன். நீ சுண்டலும் சாப்பிடணும், ஸ்கிரிப்டும் எழுத்தணும். அப்படி பண்ணாதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹிட் ஆகும். இது மட்டும் பரலன்னு வை. ஒருத்தனை கூட நம்ம விடக்கூடாது. எல்லா பெர்ஃபார்மரையும் அல்றோம். மொத்தமாக வச்சு இந்த பெரு ப்ரோக்ராமை சூப்பராக முடிக்கிறோம். ஒருத்தனும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் ப்ரோக்ராமுக்கு வந்துடுறோம். ஓகே இன்றைக்கி ஜெயா டிவியில் வி ஆர் கோயிங் டு மூவ் டு எ ஷோ. நம்ம இன்றைக்கி கெஸ்ட்டாக கூப்பிடணும் பிளான் பண்ணோம். நம்ம யாரை கெஸ்ட்டாக கூப்பிடலாம்? நயன்தாராவை கூப்பிடலாமா? ஓ பேச்சை கேட்காது. இன்னொன்று வேறு யாரையாவது கூப்பிடலாம். அப்போது வேறு யாரை கூப்பிட்றது நீங்கள் தான் சொல்லணும். வேறு ஜூலியை கூப்பிடலாமா? ஐயோ அதுதான் வேணாம். ஓகே பேசாமல் நான் சொல்கிறது கேளுங்க. கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு விக்கி இஸ் டூயிங் எ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிமிக்ரி. நம்ம பேசாமல் அவரே கூப்பிடலாம். ஷோ உண்மையில நல்லா போகும், என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே அங்கே இன்னும் பெருசாக சொன்ன பிறகு என்ன பண்ணுறான்னு பாரு. இரு அவனை ஜூலி கூட அனுப்பி வைக்கிறேன். ஓகே டெல் மீ அபவுட் த ப்ரோக்ராம் வாட் யூ சா இன் ஜெயா டிவி. ஹீ ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஹீ த கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. இந்த வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் இட்ஸ் ஓகே எல்லாம் பார்த்து ஸ்கிட்டாக தான் இருந்தாலும் பட் இந்த ப்ரோக்ராமில் பக்காவாக இந்த ஸ்கிரிப்ட்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ டெல் மீ எவ்ரி ஒன் ஆஃப் தம் எல்லோரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் கம்ப்ளீட்டாக இதை பார்க்கும்போது யூ வில் பி என்ஜாயிங் இது அண்ட் ப்ளஸ் காமெடி இருக்கும் அண்ட் விக்கி பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த சவுண்ட் இங்கேருந்து ஆரம்பித்து ரஜினி வாய்ஸ் வரும், அப்புறம் அப்படியே ரகுவரன் வாய்ஸ் வரும். அது கம்ப்ளீட்லி இட்ஸ் வெரி யூனிக் இன்னும் அண்ட் திடீர்னு ஒரு சவுண்டு ட்ரெயின் சவுண்ட் அது யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சவுண்டு வந்துடும். இட்ஸ் இந்த லெவலில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஐ வாட்ச் யூ பிலீவ் மீ ஐ எம் சீரியஸ் ஐ பிலீவ் மீ ஐ எம் சீரியஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டான வீடியோ. இது ஜெயா டிவி வந்து தே ஹவ் டெலிகாஸ்டட் பட் நான் ஒன்றும் தான் சொல்லணும். இஃப் யூஆர் திங்கிங் இட் இஸ் திஸ் லெவல் இந்த லெவல் பண்டிகிறதுக்கு வெயிட்டுக்காக யோசிக்கிற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்பவே உழைக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம்க்காக. என்ன தான் நிறைய பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒய்ஃப்கிட்டையும் திட்டு வாங்கணும், மேனேஜர்கிட்டையும் திட்டு வாங்கணும், ப்ரொடக்ஷன்லேயும் சாப்பாடு சரியாக வருதான்னு செக் பண்ணணும். மொத்தமாக ஸ்கிரிப்டெல்லாம் கசக்கி புழிஞ்சு இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. இட்ஸ் பார்ட்டி டைம் PARTY because I got a பயணிகள் கவனத்திற்கு வண்ணியின் 501-60 சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஜெயா டிவி ஸ்டுடியோக்கு இன்னும் 5 நிமிடத்தில் வந்து சேரும். யாத்ரா கிளே சாவதான் சென்னைக்கு வானவள் creatures which lived 20 million years ago is now taken as the film the Jurassic Park.
பார்த்தீங்களா ஜான், நம்ம ஆயுத பூஜை எதுமா நான் எங்கே வெளியே கூப்பிட்டு போகிறது உங்களுக்கு பெரிய டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ண. ஓகே சாரிப்பா, ட்ரங்க் அண்ட் டிரைவ். ஆமாம், சரக்கு அடிக்கலாமா? ஆ, ஜுரசி பார்க்கில் சரக்கா? ஆமாம்மா, சரக்கு. என்ன சொல், ஜுரசி பார்க்கில் சரக்கு தராங்களா? ஆமாம், ஃப்ரீயாக தராங்க. சரக்கா? ஆமாப்பா, ஃபாரின் சரக்கா. ஐயோ, என்னடா சரக்கு அடிக்காமே மாட்டி ஆகிட்டியா? ஏஜி, நான் விளையாட்டு பிள்ளைங்க, நான் சும்மா சொன்னேன், வெறும் டீ காஃபி தான். ஓகே, வெல்கம் டு ஜுராசிக் பார்க். கிரியேஷன், வென் தேர் இஸ் வேர் தேர் இஸ் எ கிரியேஷன் தேர் ஷுட் பி எ கிரியேட்டர். படைப்பு இருந்தால் படைப்பாளி இருந்து தான் ஆகணும். வித்தவுட் கிரியேட்டர் தேர் இஸ் நோ கிரியேஷன். ஸோ கடவுள் இருக்கார். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து பர்டிகுலராக இந்த ப்ரோக்ராம் இவங்க வச்சுருக்காங்களே, இது வந்து கொஞ்சம் இது வந்து நல்லா இருக்கா இல்லையா, இது டிஃப்ரெண்ட். இது கான்செப்ட்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை கண்டுபிடிச்சி, இது ஒரு உங்கள் ஃபெஸ்டிவலுக்காக நீ உங்கள் க்ரேகாஸ்ட் பண்ணி இது உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் இருக்கே, அது உண்மையிலே சூப்பர். இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு விக்கி வந்து இது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டார். இது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டு நான் ஒரு சவுண்டும் பண்ணுறாரு, என்னோடய வாய்ஸ்லேயும் பேசுகிறாரு, இது வந்து ஒன்று ஆழமான தாட் வேணும் இதை யோசிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு ஓட்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த ஜெயா டிவி வந்து பார்த்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலான்னு கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து புதுசாக இருக்குது, கண்டுபிடிக்கிற சிச்சுவேஷன்ஸ்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேரக்டர்ஸுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து பார்க்கும்போதே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று விஷயம் தான் சொல்லணும், இவங்க ப்ரொடக்ஷன் டீமை வந்து பாராட்டணும். இது வந்து மொத்தமாக இந்த இது சரி பண்ண அப்படியே ஒரு நாள் போதும், இவங்க அந்த ஷோவே நல்லா அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. ஸோ எனக்கு மிக மிக சந்தோஷமான விஷயம். அதை விடுங்க, நீங்கள் யாருன்னு என்ன சொல்லவே இல்லையே. ஓ, என்னை எம்ப்ளாயியாக பார்த்துருப்பீங்க, ட்ரெயினராக பார்த்துருக்கீங்க, எம்சியாக பார்த்துருக்கீங்க, இப்போ செலிப்ரிட்டியாக பார்க்குறீங்க, அது சொல்கிறீங்களா? நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதான் முக்கியம். இங்கே பாருங்கள், இங்கே சந்தோஷமாக இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம்தான், இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கே போனாலும். தேங்க்யூ, ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க. இந்த இதே மாதிரி வந்து இன்னும் ஃபாலோட் பை நம்மளோட நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ். ஓ, அதாவது இவர நாங்க புகழ்ந்துட்டோமா? அதாவது நான் உங்களை பண்ணது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி. வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன? நோ, வஞ்ச புகழ்ச்சி இல்ல, வந்த புகழ்ச்சி இல்ல. இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்த பெர்ஃபார்மரை நம்ம பாராட்டணும்ல, சக போட்டியாளர்கள் மாதிரி. ஓ, அவங்கலாம் உங்க போட்டியாளர்கள். இப்போ நீங்க ஆங்கர்ல இருந்து பெர்ஃபார்மர் ஆயிட்டீங்க. கரெக்ட். அதாவது ஸ்கிரிப்ட் நான் இப்போ எடுத்து கொடுத்துருவேன் உங்களுக்கு, அதே நீங்களும் கண்டினியூ பண்ணிடுங்க. பட் எனிவேஸ், ஜோக்ஸ் அபார்ட், விக்கி நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம விக்கி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஆங்கர் விக்கிக்கு நம்ம ஒரு பாராட்டுதல்கள் தெரிவிக்கணும். எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தாட்டல்கள் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து மெமிக்ரி பண்ணுறது ரொம்ப டஃபான ஒரு விஷயம். அது சவுண்ட் எஃபெக்ட், அந்த ஹெலிகாப்டர் எஃபெக்ட், அப்புறம் இந்த ரயில் எஃபெக்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியா சந்தோஷமா இருங்க.